இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் மொபைல் ஃபோன் எடுத்து காதில் வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனாலே என்னவோ தெரியல, இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 20% பேருக்கு மேலே காது கிழிந்து ஜவ்வு அழிஞ்சு போய் தான் இருக்காங்க. இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த மார்ட்டின் கூப்பர் என்பவர் தான். ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அலெக்சாண்டர் கிரஹாம்ல பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அவர் தான் இருந்த இடத்துல பேசக்கூடிய டெலிஃபோனை கண்டுபிடிச்சார். ஆனால் மார்ட்டின் கூபர் வந்துட்டு அவரோட அறிவை பயன்படுத்தி கைபேசியை கண்டுபிடிச்சார். என்ன தான் அவர் நல்ல விஷயத்துக்கு கைபேசியை கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்ம மக்கள் பாத்ரூம் போக டயருக்கோ இல்லையோ மொபைல் ஃபோனை கீழே வைக்க டைமில். இப்போ மார்ட்டின் கூப்பரை பற்றி பார்க்கலாம். மார்ட்டின் கூப்பர் 1928 December 26 பிறந்திருக்காரு. 1950 இல்லினாய் தொழில்நுட்பக் கழகத்தில் பட்டம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் கப்பல் படையில் சேர்ந்திருக்காரு. கொரிய போரின் போது ஒரு நீர்மூழ்கி கப்பல்லையும் ஒரு அதிகாரியாக இருந்திருக்காரு. 1957 ஐஐடி மின் பொறியாளர் பட்டம் வாங்கியிருக்காரு. 2004 ஐஐடி கௌரவ முனைவர் பட்டமும் வாங்கியிருக்காரு. இனி கூப்பர் கண்டுபிடிச்ச செல்ஃபோனோட அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். 1973 மோட்டோரில் நிறுவனத்தின் மார்ட்டின் கூப்பர் தெருவில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போது வயர்லன்ஸ் இணைப்பு இல்லாமல் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. அவர் பயன்படுத்திய மோட்டோரில் டைனோ ஏடிசி. ஏடிசினா வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு மொபைல் ஃபோன் தான். வர்த்தக ரீதியாக எப்போ சந்தைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1979 தான் ஜப்பானில் டோக்கியோ நகரத்தில் தான் சந்தைக்கு வந்திருக்கு. மார்ட்டின் கூப்பர் 1983 £2,800 விலையில் முதல் மோட்டோரில் டைனோ ஏடிசியை வெளியிட்டிருக்காரு. விலை அதிகமாக இருந்தாலும் 1 வருஷத்தில் மட்டும் 3 லட்சத்துக்கு மேலே மொபைல் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1990 கேண்டி பார் அமைப்பில் நோக்கியா ஃபோனை 1992 அறிமுகம் செஞ்சுருக்காங்க. முதல் வண்ணத்திரை மொபைல் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2001 தான், அதுவும் சோனி எரிக்சன் D68 அப்படின்ற ஒரு பேரில் அறிமுகமாயிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ மொபைல் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் 2007 மட்டும் கிட்டத்தட்ட 130 கோடி பேருக்கு மேலே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது உலக ஜனத்தொகையில் 1/3. அப்போது இருந்த மக்கள் என்ன தான் மொபைல் ஃபோனை தேவைக்கேற்ப பயன்படுத்தினாலும் இப்போ இருக்க மக்கள் பிறந்த குழந்தை மாதிரி எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றுறாங்க. அதிலிருந்து வர கதிர்வீச்சு காரணமாக நிலை விழுந்து போகிறது, கேன்சர், மூளைக்கட்டி, கவனம் இல்லாமல் போகிறது, பார்வை கோளாறு, தூக்கம் இல்லாமல் போகிறது, இதய துடிப்பு சீராக இல்லாமல் போகிறது, இது மாதிரி பெரிய பெரிய நோய்கள்லாம் அவங்களுக்கு வருது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், என்ன தான் மார்ட்டின் கூப்பர் அதை ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாக செல்ஃபோனை கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ இருக்க மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெடிக்கிறது, பாக்கெட்டில் வச்சு டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வெடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தினால மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். சயின்டிஸ்ட்லாம் எப்படி தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரில. அவங்க யோசிச்சா மட்டும் ஐடியா வருது, நாம யோசிச்சா மட்டும் வயிற்றை பசி தான் வருது.